வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன் இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிந்தவுடன் காசாவை பாதுகாத்து மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான திட்டங்களை முன்வைக்க நேற்று திங்கட்கிழமை அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் முயன்றார் அத்துடன் காசாவில் பாதுகாப்பை உறுதி செய்ய அரபு அமைதிப்படையே காசாவுக்கு அனுப்பும் முயற்சிகளும் ஈடுபட்டார் ஆனால் இரண்டு முயற்சிகளும் தோல்வியடைந்தன பேரழிவுக்குள்ளான காசா பிரதேசத்தை மீண்டும் கட்டியெழுப்ப உதவும் என்று அமெரிக்க அதிகாரிகள் எதிர்பார்த்து அரபு நாடுகள் வாஷிங்டன் நினைத்த அளவுக்கு ஆர்வமாக இல்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றார்கள் பெரும்பாலான அரபு நாடுகள் பாலஸ்தீனியர்களுக்கு சொந்த நாடு வேண்டும் என்கிறார்கள் ஆனால் அந்த விவகாரத்தில் தாம் நேரடியாக இறங்க விரும்பவில்லை சவுடி தலைநகரில் நடந்த உலக பொருளாதார மன்ற நிகழ்வில் பேசிய பிளிங்கன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் உள்ள காசாவுக்கான மீள்கட்டமைப்பு ஏற்பாட்டை பைடன் நிர்வாகம் பல மாதங்களாக தொடரும் என்றார் ஹமாஸ் உட்பட பாலஸ்தீன இயக்கங்களை அளிப்பதாகவும் அவர்கள் மீண்டும் இஸ்ரேலை தாக்க முடியாது என்பதை உறுதி செய்ய போவதாகவும் இஸ்ரேல் கூறுகிறது ஆனால் அளிக்கப்பட்ட காசாவின் எதிர்காலத்திற்கான அமெரிக்க ஆதரவு திட்டங்களில் இஸ்ரேலும் இணையவில்லை காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப நிறைய வேலைகள் திட்டமிடப்பட்டுள்ளன இன்னமும் நிறைய வேலைகள் செய்யப்பட வேண்டும் அதற்கு நாங்கள் தயாராக வேண்டும் என்று பிளிங்கன் கூறினார் அதே நேரத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு உண்மையான அரசியல் அடித்தளம் இல்லாத நிலையில் காசாவுக்கே ஒரு ஒத்திசைவான திட்டத்தை உருவாக்குவது மிகவும் கடினமாக இருக்கும் எனவே நாங்கள் அதை செயல்படுத்த செயல்திறனுள்ள பாலஸ்தீன தலைமையினை தேடுகிறோம் என்று அவர் கூறினார் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எகிப்து ஜூடான் மற்றும் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர்கள் காசாவுக்கான எந்த அமைதி காக்கும் நடவடிக்கையிலும் பங்கேற்க ஒப்புக்கொள்ளவில்லை பிளிங்கனின் கருத்துக்களுக்கு பின்னர் பாலஸ்தீனிய தேசத்திற்கான பாதை அமைக்க காசாவுக்கு துருப்புக்கள் அல்லது நிதியுதவி வழங்குவதில் அரபு நாடுகளின் தயக்கம் தெளிவாக தெரிந்தது அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் கூற்றுப்படி காசாவில் பேரழிவின் அழிவையும் கணிப்பிட முடியவில்லை நிரந்தர அமைதிக்கான சாத்தியமான திட்டமும் இல்லை அப்படியான சூழ்நிலையில் அரபு அமைதி காக்கும் படை என்ற பெயரில் போகும் வெளிநாட்டுப் படைகள் புதிய ஆக்கிரமிப்பாளர்களாகத்தான் காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் அவர்கள் மேற்கோள் காட்டினர் ஜுரானிய வெளியுறவு அமைச்சர் ஐமன் அல் சஃபாடி கூறிய போது யார் அங்கு சென்றாலும் அது அரபு நாடாக இருந்தாலும் அதே நிலைதான் இந்த போர் உருவாக்கிய அவலத்தை ஒருங்கிணைக்க அரபு நாட்டுப் படைகள் காசாவில் இருப்பதாக உணரப்பட்டால் அது அரபு நாடுகள் பாலஸ்தீனியர்களின் எதிரியாகவே பார்க்கப்படுவார்கள் அந்த கட்டமைப்பின் ஒரு பகுதியாக யாரும் இருக்க விரும்பவில்லை என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறினார் சவுதி வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் இஸ்ரேலின் இரு நாடுகளின் தீர்வுக்கு அர்ப்பணிப்பு இல்லாமல் தனது நாடு பாதுகாப்பு படைகள் அரபு அமைதிப்படைக்கு பங்களிக்குமா என்று கூற முடியாது என்றார் அவர் மேலும் கூறிய போது பிரதமர் பெஞ்சமின் நேத்தன் அரசாங்கம் தனது இரு நாடுகள் நிலைப்பாட்டை மாற்றியமைக்க வேண்டும் இது நடைமுறையை மிகவும் கடினமானதாக ஆக்குகிறது அரபு நாடுகளில் இருந்து யார் உள்ளே சென்றாலும் அல்லது அது ஐநாவால் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு சர்வதேச சக்தியாக இருந்தாலும் சரி தயாராக இரு சில அரபு நாடுகளின் கலப்பு படையாக இருந்தாலும் சரி அந்த சக்தி எதுவாக இருந்தாலும் காசா நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான நம்பகத்தன்மை இருக்காது என்றார் ஹமாசுக்கு எதிராக இஸ்ரேல் தனது தாக்குதலை ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே பைடன் நிர்வாகம் போருக்கு பேத்திய காசாவின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தை வழங்குவதற்கான திட்டத்தை போட தொடங்கியது இப்போது மேற்கு கரையின் சில பகுதிகளை நிர்வகிக்கும் அமைப்பில் சில மாற்றங்களை செய்து புதுப்பிக்கப்பட பாலஸ்தீனிய தேசிய ஆணையம் காசாவின் நிர்வாகத்தை பொறுப்பேற்கலாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளனர் அதை இஸ்ரேலிய அரசுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்த நடவடிக்கையாக அரபு நாடுகளை காசா நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளும் முயற்சிகள் அமெரிக்கா இறங்கியது அதற்கு எந்த அரபு நாடும் தயாராக இல்லை இப்போது அரபு அமைதிப்படையை காசாவுக்கு அனுப்பும் முயற்சியில் இறங்கிய அமெரிக்காவுக்கும் சாதகமான பதில் எதுவும் வரவில்லை அமெரிக்காவின் அடுத்த திட்டமான இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நல்லிணக்க ஒப்பந்தம் அதை தொடர்ந்து விருதியில் பாலஸ்தீனிய தேசத்தை உருவாக்குவதை உள்ளடக்கி ஒரு பெரிய ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அரபு அண்டை நாடுகளின் பங்கேற்பை அமெரிக்கா கற்பனை செய்கிறது அதற்கு சவுதி உட்பட எந்த அரபு நாடும் தயாராக இல்லை இஸ்ரேலியர்கள் மற்றும் பல பாலஸ்தீனியர்கள் பாலஸ்தீனிய ஆணையத்தை ஊழல் அமைப்பு மற்றும் தகுதியற்றதாக கருதுகின்றனர் யாருமே விரும்பாத பாலஸ்தீனிய ஆணையத்தை காசாவுக்குள் கொண்டு செல்வது இயலாத காரியம் என்பதை இப்போது அமெரிக்கா புரிந்து கொண்டுள்ளது ஆனால் மாற்று வழி தெரியவில்லை நேற்று நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எகிப்திய வெளியுறவு அமைச்சர் சமேஷ் சோக்ரி ஒரு பெரிய எச்சரிக்கையுடன் பங்கேற்க தனது நாட்டின் விருப்பத்தை ஒப்புக்கொண்டார் அது பற்றி கூறிய அவர் நிச்சயமாக அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் முழுமையாக ஒரு பாத்திரத்தை வகிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் அந்த பங்களிப்பு மற்றும் அதில் உள்ள அபாயங்களின் அடிப்படையில் நமது இறுதி முடிவு ஒட்டுமொத்த மதிப்பீட்டிற்கு உட்பட்டது அத்துடன் அது நமது நோக்கங்களுடன் ஒத்துப்போகிறதா என்பதையும் பார்க்க வேண்டும் என்றார் அரபு நாடுகள் உட்பட எந்த வெளிநாட்டு படை காசாவுக்குள் வந்தாலும் அது ஆக்கிரமிப்பு படையாக கருதி நாம் தாக்குவோம் என்கிறது ஹமாஸ் அதைத்தான் எகிப்திய வெளியுறவு அமைச்சர் அபாயம் என்று குறிப்பிட்டார் காசாவில் ஆட்சி செய்வது என்பதற்கு தீர்வு காண்பதற்கு பாலஸ்தீனியர்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்திற்கான நியாயமான அபிலாஷைகளை நிறைவேற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிளிங்கன் கூறினார் ஆனால் அதற்கான வழிமுறைதான் அமெரிக்காவுக்கு தெரியவில்லை தற்போது சர்வதேச அமைதிக்கான கார்னகி என்டோஃப்மெண்டில் உள்ள நீண்ட கால அமெரிக்க ராஜதந்திரியான ஆரோன் டிரேவிட் மில்லர் இது பற்றி கூறிய போது போருக்குப் பிந்திய காசாவில் பங்கேற்க அரபு நாடுகளின் ஒப்புதலுக்கான விலை மிகப்பெரியது அது பாலஸ்தீன தேசத்திற்கான இஸ்ரேலிய ஒப்புதல் இப்போதைக்கு அது அமெரிக்காவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம் என்று கூறினார் இப்படியான தான் பிளிங்கனின் அரபு வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் முடிவடைந்தது காசா போரு முடிவடையவில்லை போருக்கு பின் காசாவின் கதி என்னவாகும் என்பதிலும் யாருக்கும் ஒரு தெளிவான சிந்தனை இல்லை